அஜித் சார் கமல் வாட் எம் அண்ட் தல ரசிகர்களுக்கு இந்த தலரசிகனின் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் ஒரு டிவி ப்ரோக்ராமில் ஷாருகான் சார் அவங்க நம்ம தலை அஜித் சார் அஜித் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரோக்ராமில் சொல்லுவார் அவர் சொன்ன உடனே அங்கே இருக்கிற ரசிகர்கள் கூட்டம்லாம் பயங்கரமாக கரவோஷம் எழுப்பி சும்மா விசில் அடித்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அஜித் அப்படின்னு சொன்னாவே போதும் சும்மா அந்த அரங்கமே அனல் பறக்குது அந்தளவுக்கு சும்மா செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது இதை பார்த்தா சார்கான் சார் ஹாப்பியாகிடுவார் ஏன்னா அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்குன்னா அப்படியே அப்பா சொல்லவே தேவையில்லை நம்ம தலையுடைய ஃபேன்ஸ் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது உள்ளூர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் நிறைய பேர் நம்ம தலையுடைய ஃபேன்ஸாக மாறிட்டு வராங்க நம்ம தலையை பற்றி பிற ஹீரோக்களும் அவங்களுடைய பண்புகளை பற்றி அப்படியே அழகாக பல இன்டர்வியூ அப்படியே சொல்லிட்டு வராங்க சமீபத்தில் வெங்கடேஷ் சார் கூட தலையை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் இப்படி தலையுடைய பண்புகளும் குணநலங்களும் பார்த்து பிடிச்சவங்களுடைய கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே போகுது சமீபத்தில் நம்ம தலை யூரோப்பா கண்ட்ரிகளுக்கு அப்படியே ட்ரிப் போயிருக்காரு அப்படியே அவருடைய ட்ரிப்பை வந்து தனக்கு பிடிச்ச அந்த பைக்கில் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ என்னென்னா அவர் வந்து ஒரு விலையுறந்த காருக்கிட்ட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து வெளியாகிகிட்ருக்கு ஸோ நம்ம தலை கண்டிப்பாக அந்த காரை ஓட்டி பார்த்துருப்பாரு அந்த காரில் தான் இப்போ அப்படியே ட்ரிப் அவர் கன்யூ பண்ணிகிட்டு இருப்பார் போல் ஏன்னா ஃபோட்டோக்கெலாம் பயங்கரமாக சூப்பராக அப்படியே சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங் இருக்கு இதை வந்து தலைசியில் நாம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு வரோம் ஏகே அறுபத்தி ஒன்று படப்பிடிப்பு வந்து இப்போ கொஞ்சம் சமீபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா நம்ம தலையுடைய போர்ஷன் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் நம்ம தலையுடைய போர்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் அதனால் ஜூலையில் கண்டிப்பாக வந்து தலையுடைய போர்ஷன் ஆரம்பிச்சிருவாங்க அது வரைக்கும் நம்ம தலை அப்படியே ஜாலியாக அப்படியே ஐரோப்பிய கண்ட்ரிகளை அப்படியே ட்ரிப் போயிட்டுருக்காரு இதனைத் தொடர்ந்து ஜூலையில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லுக் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அன்னஃபீஷியல் அப்டேட்லாம் வந்துட்டுருக்கு எது எப்படியோ மொத்தத்தில் ஜூலையில் நமக்கு வந்து நம்ம தலையோட ஃபஸ்ட் லுக் ஏற்கே அறுபத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தலையை பற்றின சின்ன சின்ன அப்டேட்டாக இருந்தால் கூட நம்ம சேனலில் ஒன்றை டக்குன்னு வந்துடும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த உடைய தலைவசிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓஸ் தலைப்பத்தினா மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது வருவது உங்களில் நான்